டயர் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. குழந்த மாதிரி இருக்கான் பையன், என்ன கொலை பண்ண பாக்குறியா நீ? நம்ம வாரியர் பாவம் குழந்த மாதிரி இருக்கான், சொல் பேச்சா அப்படி கேக்குறான். ஹாய் காய்ஸ், உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட டயர் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அது எப்படி ஆச்சுன்றத பத்தி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் அப்பாச்சி பைக்கில் ஸ்டண்ட் பண்ணேன், அப்பாச்சி 160. ஸோ அது எப்படி இருக்கு ஸ்டண்ட்டுக்குன்றத பத்தி நான் ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கண்ணாடி ஓடு குத்திருச்சு. நீங்க பண்ணுங்க. என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கா? ஏ ஆப்பிள்ஸ் இருக்கலா? சரி நான் போட்டு பார்க்குறேன். த்ராட்டில் பிடிக்குன்னு வந்துடாதுல்ல, டயர் மாற்றிடலாமா? சே, இது வந்து நம்ம தம்பி. ஹாய் சொல்லுங்கள். இது வந்து வாஞ்சி ப்ரோ. வாஞ்சி ப்ரோ ஹெல்மெட்டை கைட்டி ஒரு வீடியோ பண்ணலாம் நம்ம. இது வந்து வாஞ்சி ஒரு வண்டி. ஸோ தம்பி பண்ண சொல்கிறப்பல எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணா. வண்டியில் வரமாட்டேன்ட்டு. ஸோ அப்பாச்சியில் ட்ரை பண்ணி பார்ப்போம். வருது என்ன கொலை பண்ண பாக்குறியா நீ? வருது வாரியர் நிக்கிறான், டயர் பிளாஸ்ட் ஆயிப்போம். குழந்த மாதிரி இருக்கான் பையன். குழந்த மாதிரி இருக்கான், சொல் பேச்சா அப்படி கேட்குறான். நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி ரைட் அடிக்குது. நான் என்ன பண்ண பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ரைட்டு மேலே ஏறி அமுக்கணும் வண்டி, அப்புறம் கரெக்டாக கைக்குள்ள அமைக்கும். த்ராட்டில் பிடிங்கிட்டு வருது. சொல்லாம் த்ராட்டில் பிடிங்கிட்டு, அதான் வந்துச்சு, த்ராட்டில் பிடிங்கிட்டு வருது. ம் ப்ரோ வந்துட்டார், டயர் ஒழிஞ்சிச்சு ப்ரோ நம்ம வண்டியில்.
இல்லை எடுத்துட்டு வர வேணாம், இப்போ போய் அதை எடுத்துகிட்டு போய் தான் மாற்றணும். நம்ம பைக் சத்தியமாக அப்பாச்சு குழந்தை பைக்கு, சும்மா பொம்மை மாதிரி இருக்கும். அப்போ ஏன் இது மட்டும் வராமல் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வாரியர் பாவம், இன்றைக்கி ஒரு நிமிஷம் கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணல. வந்தேன், செக் பண்ணேன், வாரியர் டயர் பிளாஸ்ட் ஆகிடுச்சு. சே, பேட் டே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, டயர் வந்து வாங்கிட்டோம், ஸோ டயர் போய் மாற்றிட்டு வர வேண்டியதான். த்ரெட்டு ஆல்ரெடி வந்துடுச்சு இந்த இடத்துலலாம், உங்களுக்கு காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி என் டயர் வந்து கண்டமாயிடுச்சு. சே, வந்தோடனே இங்கே இந்த சரக்கு பாட்டில் போட்ட பீஸ்னால இதுவாகிடுச்சிதோ, இதனால் குத்தி அப்படி கிழிஞ்சிடுச்சு. ம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, அது டயர் தான் போயிடுது. பரவாயில்ல, விடுங்க, நம்ம போய் இப்போ சீக்கிரமே மாற்றிட்டு வந்துடலாம். சலாம் ப்ரோ, ஹாய் சொல்லுங்கள் கேமராக்கு. இது நம்ம சலாம் ப்ரோ. விடுங்க, மாற்றிடலாம், விடுங்க டயரை. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்பவே நம்புகிறேன். அண்ட் எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பாட்டுக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல, நம்ம வாரியர் டயர் அதுக்குள்ளே பிளாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் தி கேம் தான், இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது, இது வந்து நடக்கிறது தான். அண்ட் வந்து அப்பாச்சி பைக் எப்படி இருக்குன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அப்பாச்சி 160. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல வண்டியாக தோணுச்சு. ஒரு பிகினர் டு ப்ரோவாக மாறுறதுக்கு அப்பாச்சி 160 நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த வண்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஹேண்டியாகவும் இருந்தது. அண்ட் பவரும் அதுக்கேற்ற மாதிரி இருந்தது, வெயிட்டும் கம்மியாகவும் இருந்தது. ஸோ அப்போனா நம்ம ஈஸியாகவே அதில் கற்றுக்கலாம். அதே மாதிரி அப்பாச்சி இருந்தால் தான் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஒரு கம்மி சிசி வண்டியில் எந்த வண்டியில் இருந்தாலும் கற்றுக்கலாம். ஸோ அது எப்படி கற்றுக்குறோன்றதான் மேட்ரு. சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணி சேஃப்டியாக சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். சி யூ ஆல், லவ் யூ ஆல்.